கனைத்தையும் எடுத்து விட்டேன். இனி கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அம்மாவிடம் செல்ல வேண்டும். அம்மா வை தடி ¡Gracias!
அம்மா என்னோட பெற்றவளே தோழர் எல்லாம் என் தாயே தோழர் எல்லாம் சின்ன சின்ன இளல் அறிவால் கல்யாணமானாரணே பெற்றவளே ஆனாரணே அம்மாவளே என்னோட தாயாரே தோழர் எல்லாம் அம்மாயே தோழர் எல்லாம் சின்ன சின்ன இளல் அறிவால் கல்யாணமானாரணே அம்மாவளே ஜாயங்கள் அண்ணன்
தேனுனை மகனே தொட்ட அறியா ராசா தொட்ட அறியா தந்த காராளன் மகனே உண்டம்மா ராஜா கொஞ்சம் தெரிவிக்கட்டுமா உங்கள் அண்ணரின் மகத்துவம் பற்றி? தெரிவிக்கடா பார்க்கலாம். அறிவேனே பெற்றவளே அறிவேனே அம்மாவே அறிவேனே Thank you.
பாம்பை தோளில் கொண்டு ஆடுகளை கொன்று பத்து நூறு என்று எண்ணினான். அப்பொழுது ஓர் ஆடு குறையவே அம்மான் இந்த உலகம் எல்லாம் சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்தார், தேடிக்கொண்டு போய் பால் கிணற்றை எட்டி பார்த்தார். அம்மா, அந்த பால் கிணற்றில் இருந்த கொஞ்ச தண்ணீரில் எந்தன் அம்மானின் நிழலும் எந்தன் புத்திசாலி அம்மான் தோளில் போட்டு கொண்டிருந்த ஆட்டின் நிழலும் தெரிந்ததம்மா. உடனே ஆட்டை திருடிய கள்வன் கிணத்திற்குத்தான் இருக்கின்றான் என்று எண்ணி ஹேந்தன் அம்மான் என்ன செய்தான் தெரியுமா? அம்மா என்னடா செய்த? அம்மான் கால் மேல மங்கள் அம்மன் தலையிடமாய், அம்மான் அவன் தலையிடமா மணியதே மோர்கடைவா.
விட்டாய். இனி நீ இருந்தால் என்ன, இறந்தால் தான் என்ன? அடி ¡Gracias!
ஆமாமா. ஆனால் அந்த மங்கையை திருமணம் செய்வதா என் நான் உனக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்க போகின்றேன். அம்மா உடனே என்ன சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வருகிறேன். தெரிவிக்கின்றேன், கேட்டுக்கொள்ளடா. தெரிவிங்களம்மா. பட்டணமா மகனே பட்ட செல்லக்கூடாது. எனது தோழமையான சின்னானையும் அழைத்துத்தான் செல்ல வேண்டும். அடதுரையே தூரை வாடிவே தொட்டியத்து சின்னான் தோழமையே வாவே நாடா பரந்தோடி வாடா வாளையத்து ராஜன்
தம்பி, அந்த மாலை எனக்கு திருமணம் செய்து தருவதாய் தாயார் எனக்கு ஒரு விதமான கட்டுப்பாடு வைத்திருக்கின்றார். என்ன விதமான கட்டுப்பாடுனா? நான் காஞ்சிபுரத்தில் உள்ள பொன்னடியாள் வீடு சென்று அவள் கற்பையும் அழித்து கனையாளியும் கைத்திறப்பையும் கொண்டு வந்தால்தான் அந்த மாலையை எனக்கு திருமணம் செய்து தருவதாக சொல்லிவிட்டார். அதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் தம்பி? அதற்கு இருவரும் உடனே காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். சரி, அதற்கு முதலில் இருவரும் கடற்கரைக்கு செல்வோம் தம்பி. கடற்கரையை தடியல்லோ தம்பீர் பேரும், தடி கடற்கோம் தம்பீர் பேரும், கடற்கரையை வந்தடைந்து விட்டோம். சரி, அங்கே தெரிகின்ற சிப்பிகள் சோகிகள் அனைத்தையும் கூட்டி கட்டடா தம்பி. அப்படியே செய்தேன். சரி, அவை எல்லாவற்றையும் உனது மந்திர தந்திர சக்தியால் பொன்னாக்கடா தம்பி. ஓம் சக்தி பராசக்தி பொன்னடியால் வீடு செல்வோம். பொன்னடியால் வீடு தம்பீர் பேரும் இப்போ விஜயம் போறோமல்லோ தம்பீர் பேரும், நானும் பத்து சாலை தோடு மாமா, நானும் பத்து வட்டி தானோடுத்தோ மாமா, நானும் வீசு வட்டி தானும் கொடுத்தோம்.
அனைத்தையும் கொடுத்தது. சரியண்ணா, தாருங்கள் தம்பி திரவியா. அண்ணா நான் மண்ணல்ல தம்பி அண்ணா அங்கற நான் நிக்குது கவனம் அது ரெண்டு கால்ல. சரி தம்பி அண்ணா வரப்பி ஓடா புரியுங்க. தம்பி அங்கே ஏதோ விளம்பர பலகை ஒன்று தெரிகின்றது, சென்று அதை சற்று வாசித்து வா. சரியண்ணா. மாமா போல தான் இருக்கிறது. கூப்பிட்டு தெரியும் தெரியும் வாழைப்பழம் தடையும் என்ன வேலையா ஏனென்றாலும் வாழைப்பழ தோல் விழுக்கி ஒரு சிறுவன் மரணமா வாழைப்பழத்துக்கு தின்ன நலன் இல்லாம கூட என்ன மாமா பொன்னார்மேனியனே தம்பி எங்கே இருந்து வாரீர் பொன்னார்மேனியனே மின்னார் செஞ்சடை மேல் தம்பிக்கு என்ன பெயரோ கூறு மின்னார் செஞ்சடை மேல். தம்பி மாமா எங்கு வந்தீர்கள் இங்கு? மாமா நாங்கள் வியாபாரத்துக்கு வந்தோம். ஆ நல்லது, அப்படியே வரும் வழியில் தங்களையும் ஒருமுறை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தோம். ஐயோ எனக்கு இப்பதான் இந்த எல்லா பலகாரமும் சாப்பிட்டு ஒரு திருப்தியாக நீங்கள் சொல்ற வார்த்தை எனக்கு இல்லை. மாமா நாங்கள் தங்களையும் பார்த்து அப்படியே தங்களிடம் இருக்கும் குட்டிகளையும் பார்த்துட்டு போலாம் என்று பாத்தீங்களா? பாத்தீங்களா என்ன பார்க்க யாராவது வருவாங்களே, அந்த குட்டிய வச்சிருக்கிறதா எனக்கு மனசு. சரி நல்ல விஷயம் அது. சரி இந்த போட்டை பார்த்த நீங்க வெளியால அங்க குறுங்க பாப்போம் அதுல என்ன கிடக்கண்டு. நானும் ஒருத்தன் எழுதி போட்டுருக்கேன்னு பாப்போம். அவ்வளவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அதுதான் முக்கியம். என்ன திரவியம் எத்தனை அளவில் உணர்ந்திருக்கிறீர்கள்? 12 கப்பல் திரவியம் கொண்டு வந்தோம். நல்ல விஷயம். 6 கப்பல் திரவியத்தை நான் காட்டும் குட்டியிடம் கொடுங்கள். 6 கப்பலை என்னிடம் கொடுக்க வேண்டும், சரியா? ஆனால் அந்த குட்டிகளிடம் சொல்லக்கூடாது. சரி மாமா, நாங்கள் நீங்கள் சொன்னபடியே செய்கின்றோம். சரி நல்லது, நீங்கள் சற்று ஆசனத்தில் அமருங்கள், நான் அவர்களை கூப்பிடுகிறேன். சரி நல்லது. நானும் பேர்த்தியை விட்டுட்டு நான் அவர்களை கூப்பிடுறேன். அவள்கள் இங்கே அந்த கூத்து பார்க்கத்தான் இங்கே இருப்பாள், எனக்கு தெரியும் போயிருப்பாள் அவள்கள். எதுக்கும் கூப்பிட்டு பார்ப்போம். அடி அடி குட்டே, அடி அடி குட்டே. அவள்கள் அங்க பின்னுக்கு இருந்து பார்க்கிறாள் போல. அடி அடி பெரிய விட்டே வாங்க மாமா, பாம்பு குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாம்பு அடிக்க போகுது, அடி அதை விட்டுட்டு வாடி, நான் வந்து கொடுக்குறேன். அது எங்கேயோ குரல் கேக்குது பாப்போம். அடி ராத்து என் மூக்கு என் கண்ணு என் பல்லு போல.
குட்டி வந்துள்ளது மாமா. என்ன என்ன நாங்கள் குட்டியை தேடி ஆவலாக வந்தோம். ஆனால் நீங்களோ குட்டியை காட்டுகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஐயோ ஏதோ குரக்கன் மூட்டையை காட்டுகின்றேன். பாத்தீ நான் சொன்னாடி நீ கண்டபடி தின்னாத தின்னாத தின்னாதே என்று. சரி காத என் உழப்பிலாம் கை மண்ணாளி போட்டுட்டுமே. சரி மாமா சின்ன குட்டியா கூப்பிடணும் பாப்பா. பாத்திய உண்ட மேல கையை வச்சுட்டாங்க. இனி என்ன உழைப்ப காண்டி அவளை கூப்பிடத்தானே வேணும். சரி சற்று ஆசனத்தில் அமருங்கள். சரி நான் அவளை கூப்பிடுகிறேன். அவள் இவள் அவளை எங்க விட்டுட்டு வந்தாள் தெரியாது. இவள் வரவே இவள் அதை நிறைஞ்சது எனக்கு தெரியாது. அவள் சின்ன புள்ள வர இவள் அதை நிறைஞ்சல்லும். அவள் அந்த என்ன வேற லவலியும் பூஜை வாழன்னு நினைக்கிறேன். அடி சின்ன குட்ட அடி அடி சின்ன குட்ட அவள் வரான் எனக்கு தெரியும். அடி சின்ன குட்ட வாரங்க மாமா பாலு படியும் கூட பறஞ்சுகிட்டு இருக்கேன். ஆறடி அவன் அடியே அவனை விட்டு இங்க வாடி இங்க ஆறோட வந்து நிக்கிறாங்க. வந்துடா வந்துடா கவர்ச்சியா இருக்குது.
என்னை எதற்கு அழைத்தீர்கள்? உன்னை அடி அழைச்சிருக்க மாட்டேன். பொம்மாவை கூப்பிட்டாலே அவங்க வேண்டாம் என்று சொல்லி போட்டாங்க. என்ன குற கண்முட்டவன் இருக்கான். நான் சொன்னால் அவளை தின்னாதே என்று. ஐயா உன்னில கையை வைக்க வேண்டி வந்துட்டது. என்னென்றால் உங்களை பார்க்கிறதுக்கு ரெண்டு ஆசாங்கங்கள் வந்திருக்கிறார்கள். சரி, அவர்களை வடிவாக திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டும். சரி, அப்படியே செய்கிறோம். சரி, நல்லது. தம்பிமார், உங்களோட கண்ணை கொண்டே இருக்கா காட்டுங்க நீங்க. இல்லை மாமா, குட்டி நன்றாகத்தான் இருக்குன்னு பின்ன. மாமா, என்ன மகள் விளம்பர பலகையை பார்த்து ஆக வேண்டியவற்றை கொண்டு வந்தார்களா? இல்ல காதே, நான் கேட்காமல் விடுவேன். அவன் உங்களுக்கு ஆரோக்கிய பத்திர விஜயம் எல்லாம் கொண்டாந்து இருக்கணும். தேச்சி போய் நிக்கிறாங்க. அவன் ஆறு கப்பல் தான் கொண்டாந்திருக்கணும். என்ன தம்பி? ஆமா ஆமா, நாங்கள் ஆறு கப்பல் திரவியம் தான் கொண்டு வந்தோம். ஆறு கப்பல் திரவியம் தான் அவர்கள் கொண்டாந்திருக்கிறார். சரி ஆகட்டும். மயிலாட்டம், கொண்டாட்டம், திண்டாட்டம், பித்தலாட்டம் எல்லாம் தெரியும் இவர்களுக்கு. இல்லமா, கும்மியாட்டம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் அவர்களை ஆட சொல்லுறேன். நீங்கள் சற்று ஆசனத்தில் அமர்ந்து கவனியுங்கள். குட்டிகளே, இந்த ஆசாமிகளுக்கு ரெண்டு கும்மியாட்டம் போட்டு காட்டுங்க. அதுக்கு என்ன, உங்களுடன் நானும் ஆடுகிறேன். ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை. அடி என்னடி ராக்கம்மா, பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி. சொத்தே அடி ராக்கம்மா, கொத்தோடு முத்து தரவு. அடி என்ன அடி ராக்கம்மா, பல்லாக்கு நெடுத்து என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி. அடி தப்பாமல் நான் உன்னை சீரையெடுப்பேன், ஒன்னு ரெண்டாகே.
கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயே கல்யாணம் வைபோகமே படத்து பிபி டும் 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 பிபி பிடும் டும் டும் பிபி பிடும் டும் 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 படத்து பிபி 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 டும் 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 பிபி பிடும் டும் 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 கோயில் கொண்ட குங்குமகாரி நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கு. உன்னை வச்சு என்ன நான் மேய்க்கிறேன் பாத்துறான் போய் துளியாட்டுமா? சின்ன குட்டியும் கற்போ குலையுமா? பின்னடி பாவம், ஒரு நாளும் குளியாது இன்றைக்கு குளிய போகுது. அப்ப வேற என்னடி சொன்னது? உங்களுக்குமோ ஆயிரம் பண்டில் அடிபடுமா? சரி கதை, இந்த கதை சரி சரி, இதோட சரிதானே. ஆயிரம் பண்டில் அடியோட நானும் உங்க அவ்வளவு போவோம். சரி சரியா? ஆ தம்பி வேற திருப்தி சப்ரமஞ்சம் செல்வதாய் சூது சொக்கட்டான் ஆடித்தான் செல்ல வேண்டும். சரி மாமா, நான் அப்படியே சூது சொக்கட்டான் ஆடி சப்ரமஞ்சம் செல்லுகின்றேன். ஒன்றுக்கும் விட மாட்டாங்கள் போல. குட்டிகளே, நீ கவனமாக ஆடு, நான் வளமை போல் கவனிக்கின்றேன். குட்டி அண்ணா, வளமை போல் ஆடிக்கொள்ளு. மாமா இருந்த எல்லாத்தையும் கவனிப்பாரா? ஆமா, நான் கவனிக்கிறேன். சரி, அப்படியே ஆடுகின்றேன். தம்பி அண்ணா, நான் சூது சுக்கட்டான் ஆடும் பொழுது நீ இதை வெளியே இருந்து கவனித்துக்கொள். சரி அண்ணா, கவனமாக ஆடுங்கள், நான் வெளியே நின்று பார்க்கின்றேன். சரி பெண்ணே, சூது சுக்கட்டான் ஆடுவதாய் ஏதாவது பந்தயம் கட்டித்தான் ஆட வேண்டும். நான் வென்றுவிட்டால் நீ எனக்கு அடிமை, மாறாக நீ வென்றுவிட்டால் நான் உனக்கு அடிமை. சரி நாதா, அப்படியே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். சரி, அப்படி என்றால் நீயே முதலில் போடு. இல்லை நாதா, நீங்களே முதலில் போடுங்க. சரி, நானே முதலில் போடுகின்றேன். அடி அடி அக்கக்கா இது சொக்கட்டான் விளையாடட்டோ கவி பாடட்டோ. அக்கக்கா நான் சொக்கட்டான் விளையாடட்டோ கவி பாடட்டோ. அறுதான் பதி அறுதான் காயை மாட்டியே நானும் போடுகிறேன்.
தக்க சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினாய். சரி, நான் எனது ஆட்டத்தை மீண்டும் தொடருகின்றேன். சரி அண்ணா, கவனமா வாடுங்க. சரி பெண்ணே, நமது ஆட்டத்தை தொடரலாமா? ஆரம்பிக்கலாம். அங்கே சொக்கட்டான் போட்டல்லவோ பெண்ணே, நான் போட்டல்லவோ அடி என்
மகளே அடி பொன்னடியார் உங்கள் குருதானயம் விட்டு பாவனடி அடி என்மவளே அடி பொன்னடியால் உந்தன் காதலனை விட்டு வாவனடி என்னடி அவள் வார மாதிரி தெரியலடி எனக்கு வேண்டாமே அடி விமான காலத்திலே என் மகளே அடி பொன்மொழியா ஒரு நிலமோ வந்து போறானோ அடி நான் காலத்தில்
அப்படியே புலம்பிய வண்ணம் இருக்கு. ஓம் அடி நாயனாக்கும் பாக பாவமா தாண்டி கிடக்குது. அதுக்கடி என்னடி நான் செய்யறது? அந்த செட்டியாரிடம் சென்று வளமையான அந்த மருந்தை வாங்கி வர. அந்த அழி வாங்கிட்டு நான் போக மாட்டேன். நீ காசு கொடுக்குறையில நான் இனி போகவே மாட்டேன். இல்லை மாமா, பெரிய குட்டி சொன்னதா கேட்டால் அவர் தருவார். அப்ப ஏதோ உனக்கும் அவனுக்கும் இருக்குது போலட. சரி நான் போட்டு வார். அவனே நீ எங்க பிடிக்கிறதோ தெரியா, அவன் அடிக்கடி கொழும்புக்கும் போறவன். அந்த செட்டி வீடு தடி எல்லோ நான் கிராமே போறேன் எல்லோ டாபன் மாமா. அந்த செட்டி வீடு தடி Thank you.
புதிய கதை யார் யார் வரானா, வட்டிக்கு வரானோ கூட்டிக்கு வரானோ தெரிய இல்லை, ஓன் மாறானோ தெரியும் எந்த அத்தை ஜாமான் இருக்கு. சரி பார்ப்போம். அந்த செட்டி வீடு தேடி எல்லோ மாமா கீரமே வந்து நின்றார் மாமா. அந்த செட்டி வீடு தேடி எல்லோ என்ன தெரியுதோ பெரிய அவசரமா வந்து வந்தாரு பெரிய ஊட்டி இருக்கிறாள் இல்ல அவள் இருக்கிறாள் செலவு கொண்டான் மாதிரி என்னன்னாலும் சொல்லு. அத பெரிய ஊட்டியை பத்தி நீ சொல்ல கொஞ்சம் கூட தூள் புதுறியோ நீ தானே வச்சிருக்கிறியா நீ தூளுக்கு மிளகா தூளா போய் அழைஞ்சு விடக்கட்டும். அவள் இப்ப விட்டவள் சின்ன குட்டிக்கு என்ன நடந்து போச்சா சொல்லி மறந்து வேண்டிய சின்ன குட்டிக்கு அங்க நடக்கிறே இல்ல. சின்ன குட்டிக்கு வாரவன ஒரு மாதிரி அமைத்திக்கு மத்தி முடிச்சு போட்டு ஓண்டி கொட்டி கொண்டு போறதுதான் நடுவதெல்லாம் தெரியும். என்ன மிளகாவிக்கும் செட்டி யாரு நீயும் புழுத்த வார்த்தை பேசாதே மிளகாய் விற்கும் செட்டி யாரு நீயும் வெறும் வார்த்தை பேசாதேடா போடா நேரம் போட்டு தெரியும் நேரம் நான் மருந்து எடுக்க போனும் போகணும் தெரியும். இந்த மருந்து நாசம் கட்டின வீழ வளர்ந்த குட்டியால நான் மருந்துக்கு போறதோ வட்டிக்காலியை போறதோ என்னண்டாலும் சொல்லு. சரி போதை பிறண்டை சிவனால் வேம்பு அத்துடன் சேர அம்மி வேறும் ஆடினதோடை ஆடாதோடை பாடு என்னடா
அடுத்த என்ன கூட அதுதான் முக்கியமானதாமா. இத விட அந்த தொழிலே விடலாம் போல. நாலு பேர காவல் எடுத்து பெரிய தாஜி கட்டில வரத்து ஒரு ரேக்கரன் துளி எடுத்து ஒரு ரேக்கரன் போனோம். சரி அதே கரைச்சு சரியா உடுப்படி சரி கொடுத்தால் எல்லாம் சரி வரும். சரி சரியா எனக்கும் சரி வரும். எல்லாம் அடி கொண்ட உடனே எல்லாத்துக்கும் சரி வரும். சரி சட்டியா சரி நான் சென்று வரப்போ சென்று இனிமேல் வராத வட்டிக்காலி கொண்ட போகணும். பட்டி பணம் வெள்ளோட்டியர் நான் வேலன் போறானோ கவியோரு கேடம் வட்டி பணம் வெள்ளோட்டியர் நானும் இப்போ நீரமே போறேனோ செட்டியர் நானும். அடியே குட்டி மாமா இந்த அடி அந்த செட்டிட்ட மறந்து வேண்டதுல நான் செத்து புழைச்சு வந்து நிக்கிறேன். சரிம்மா இது அப்படியே இருக்கா இதுல என்ன மின்மினி பூச்சி இருக்காம் ஆடாதோட இருக்காம் வேற என்ன அந்த காவல ஜாதி எடுத்து எல்லாம் குழச்சி போட்டு அந்தில இருக்கா சந்தில இருக்கா காலையில இருக்கா உங்க மாலையில இருக்கா அந்த குட்டிட்டா குடு எல்லாம் சரி வரும். ஆனா நீ குடிச்சிடாத என்ன பசியான் செய்திருக்கான் போல அந்த செட்டி. சரி நான் வேலை கண்டு குடு குட்டிட்டேன் பலகாரத்தை அவன் கொடு எல்லாம் சரி வரும். அப்படியே சொல்றேன் தங்களுக்கு ஒரு விதமான பலகாரம் கொண்டு வந்துள்ளேன். என்ன விதமான பலகாரம் கொண்டு வந்துள்ளாய்? சிற்றுண்டி வாய்ப்பனும் சீனி அறியாதா? அப்படியா சரி கையில் கொடு வாய்ப்பும் இல்லை நாதா கையில் கொடுத்தால் கரைந்து விடும். அப்படியா என்னதான் செய்ய வேண்டும்? தங்கள் நாவ் இருக்கின்றது இல்லவா? ஆ தங்கள் நாவில் தான் போட வேண்டும். சரி போட பார்ப்போம். பெண்ணே நாதா உச்சத்து பள்ளி சொல்லுகின்றதே உச்சத்து பள்ளிக்கு அச்சமில்லை என்பார்கள் நாதா. சரி அப்படி என்றால் போட பார்ப்போம். பெண்ணே ஒரே ஒற்றை தும்மலாக இருக்கின்றதே நாதா தங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒற்றுமைக்குத்தான் ஒற்றை தும்மல் உங்கள் நாதா. அப்படியா சரி போட பார்ப்போம். எனக்கு ஒரு விதமான மயக்கமாக இருக்கின்றது. என்ன விதமான மயக்கம் நாதா? அடி கண்களிருடி பொன்னடியல் பெண்ணே எனக்கு கன மயக்கம் கொள்ளுதடி பொன்னடியல் பெண்ணே எனக்கு கண்களிருடி பொன்னடியல் பெண்ணே எனக்கு பதறுதடி தேகம் எல்லாம் பொன்னடியால் பெண்ணே அடி பதறுதடி தேகம் எல்லாம் பொன்னடியால் பெண்ணே எனக்கு பதறுதடி தேகம் எல்லாம் பொன்னடியால் பெண்ணே பொன்னடியால் தன்னே
அறியாத பெண்ணே. ஐயோ பக்கத்தில் வாழி அமியாத பெண்ணே, நீயும் பரிகாரம் செய்ய நடி மாமியாத பெண்ணே. ஐயோ அந்தீரட்டி திவசமெல்லாம் முன்னாடி ஆக வேண்டியது பாருங்க. ஐயோ அடியே குட்டி, இனி என்னால கிடங்கு பட்ட ஏதாவது உலகம் காணும், இனி ஆக வேண்டியது பாருங்க. சரி மாமா, ஆக்கள் கண்படம் காட்டு விடுவோமா? என்ன கதாவது, ஒரு நாளாவது அவள் வாழ்ந்தவள் இல்லை அவனோட, ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. என்னடி பழக்கம் உங்க அழுங்கடிகள், ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு.
பசுபதி போயம் படத்திருந்தால் பலவரம் போயம் பியரே நீ படுத்திருந்தால் பலவரம் போ நடுகவுக்கு மொட்டாக்கை நீட்டினார் காலையெல்லோ என் அழகு தம்பியரே நீ விடுத்து விட்டால் உருக்க மரம்போ அடியே அழுதது காரம் ஆக வேண்டியது பேர்போம் சரி மாமா காட்டு விடுவோம் ஓமடி புடியே சீரத்தில் பாப்பே நடாலிங்கம் நானும் பொன்னடியால் பேச உந்தன் திருச்சவியில் வெப்பே நடி பொன்னடியால் பேச என்ன விளங்கு பற்றி தாக்க போகிறேன் என்ன செய்கின்ற ராஜன் தம்பியரை கேளும் உன்னை அவசரமாய் நான் அழைத்தே தம்பியரை கேளும் தம்பி இவர்கள் மூவரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா ஐயோ முட்டத்தில் கிடங்கு வெட்டி சண்டாள மாமா என்னை முழுப்படியே தக்க பார்த்தான் சண்டாள மாமா பொன்னடியல் பேச என்னை அதுக்கு எல்லோ தக்க பார்த்தான் பொன்னடியல் பேச தம்பி அண்ணா என்னை கிடங்கு பற்றி தாக்க பார்த்த இவர்கள் மூவரையும் சும்மா விடக்கூடாது அதுக்கு நான் என்னன்னா செய்ய வேண்டும் உனது மந்திர சக்தியால் இரண்டு சவுக்குகளை பெற்றுக் கொடு சரி அண்ணா சாமுண்டு ஜக்கமா மலையாட்டு சிக்கமா இரண்டு சவுக்கல் தாடி ஐயோ சவுக்கு வர போதடி குட்டி ஆயிரம் மண்டல் அடி சரி எனக்கு விழா போவோம் அண்ணா சவுக்கு குடும்பாளிகள் மகளே என்னுடைய
சரி மாமா, உங்க உயிரை கொண்டு ஓடி தப்புங்க. நல்லது தம்பி, நாங்கள் சென்று வருகிறோம். தம்பி, மிக்க நன்றி. எனக்கு ஆபத்து என்றவுடன் உடனே வந்து உதவி செய்தாய். இதே போல் எனக்கு ஆபத்து நேரிடும் பொழுதெல்லாம் நீ வந்து உதவி செய்ய வேண்டும். சரியண்ணா. சரி, நீ உன்னுடைய மாளிகைக்கு சென்று வா. சரியண்ணா. அந்த பொன்னடியால் வீடு சென்று அவள் கற்பையும் அழித்து கனையாளியும் கைத்திறப்பையும் பெற்றுவிட்டேன். இனி ஓரோடியும் அம்மாவிடம் செல்ல வேண்டும். நானும் தாயாரை தெரியல்லோ கதலிங்கம் நானும் இப்போ தயவுடனே போறேனல்லோ மாறிப்பிள்ளை நானும் பெற்றவளை பெண்கள் எல்லாம் தாய்.
எனக்கு தண்ணீர் விடாயாக உள்ளது, எனக்கு தண்ணீர் தருவீர்களா? நீங்கள் கேட்கின்ற மாதிரி ஒன்றும் இல்லை, சாராயம் மட்டும்தான். நலனோடு நான் தருவேன் தம்பியரே கேளும். அடி நாலு கலம் சாராய் என்றான் சாராய பூரி என்றேலடி சாராய பூரி அடிபயிரோ முட்டேலடி சாராய பூதி தம்பியரே கேளும். இதோ கெடுத்து வந்து நான் தருவே தம்பியரே கேளும். அடி கலம் சாராயந்தான் சாராய பூதி எந்தன் கடுக்கு தடி வந்தியடி பூரி நீயும் கலட்டி தாடி கலையாளியே சாராய பூரி எங்கையில் பேடிக்க முன்னம் தம்பியரே கேளும். இந்த கலட்டி தாரேன் கலையாளியே தம்பியரே கேளும். அடியோடி பீலத்தீடடி சாராய பூரியும் தன் உயிரை கொண்டு தப்பேனடி சாராய பூரி நானும் ஓடி எல்லோ தப்புகிறேன் சாராய பூரி கொண்டு ஓடுகிறேன். தாயார் சொன்னபடி சாராய பூரி விடுத சென்று சாராயம் முழுவதும் குடித்து சாடியை முடைத்து சாடி துண்டும் பெற்றுவிட்டேன். இனி ஓடோடியும் அம்மாவிடம் செல்ல வேண்டும். நானும் அம்மாவை தடியல்லோ கதலிங்கம் நானும் இப்போ அன் கூடாதே போவேதல்லோ மாறி பிள்ளை நானும் நானும் அம்மாவை தடியல்லோ கதலிங்கம் நானும் இப்போ அன் கூடாதே போவேதல்லோ மாறி பிள்ளை நானும் வென்று வந்தேன் அம்மா வென்று வந்தேன் அந்த சாரா வெண்டு வந்தே அம்மா வெண்டு வந்தே
கூறியவரையே அந்த சாராய பூதி வீடு சென்று அவளிடம் இருந்த சாராயம் எல்லாவற்றையும் குடித்து அவள் சாரியையும் உடைத்து கனகாலியும் கைத்தரப்பும் கொண்டு வந்துள்ளேன் அம்மா. அதற்கு இப்போ என்னடா கேட்கின்றாய்? அம்மா போக வீடாவே அம்மா அம்மாவே தாவே அம்மா அம்மாவை தள்ளுவங்கள் அந்த மாதா.
கட்டுப்பாடு வைக்க போகின்றேனடா. கட்டுப்பாடு 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 என்னதான் கட்டுப்பாடம்மா சொல்லுங்கள். கட்டுப்பாட்டை சொல்கின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளடா. தெரிவிங்கள் அம்மா. நீ நெல்லியர் வீடு சென்று அவள் மகள் பூமாவின் கற்பையும் அளித்து மடித்திரவியமும் கனியாளியும் கொண்டு வந்து என் கையில் தந்தாள். தந்தாள் கண்டு வந்த மலையரை ராசா மலையரை உனக்கு கைபிடி கல்யாணம்
அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா. அதென்னது வந்தது வரக்கிடையில் மாமி மாமி, விடக்கிடையில் ஆசை மாமி என்றாய். அந்த முறை எனக்கு தெரியவாக்கலாம். தாய் வழியா தந்தை வழியா தெரிவிக்கின்ற மாமி தாய் பையரோ மாமி காட்சியம் மாமி காமாட்சியம் தந்தை பையரோ மாமி அகாம்பரம் சின்ன மாமி அகாம்பரம் தம்பி நீரப்பங்கள் ஏகாம்பரவன் என்ற மகன் என்று சொல்லும். இத முதலே சொல்லி இருக்கலாம் தானே. அது சரி, இவ்வளவு அங்கு சென்றிருந்த நீங்கள் மாமி? 5 வருட காலமாக மாமனார் பள்ளிக்கூடம் சென்று படித்திருந்தேன் மாமி. நல்ல காரியம் தான் செய்திருக்கிறீர்கள். சரி, நீங்கள் பசியுடன் வந்திருப்பீர், சற்று இளம்பசியாருங்கள். மாமி நான் இளம்பசி அறுவதாய் மடைபோல் படைக்க வேண்டும். அதுக்கு என்ன மருமகனுக்கு இல்லாது அவ்வாறே ஆக்கி தருகிறேன். அவ பானையுள்ளை பொங்கல் செய்தே நெல்லியவதானும் பக்குவமாய் பொங்கல் செய்தே நெல்லியவதாடும் அங்கே குதிரையடி போடவெல்லோ நெல்லியவதாடுவுக்கு கொழுக்கட்டை ஆயிரவாம் நெல்லியவதாடு மருமகனே மருமகனே. மாமி சமையல் முடிந்தாகிவிட்டது, நீர் சாப்பிடல. மாமி நான் கண்டான சாப்பிட மாட்டேன். அவ்வாறாயின் அந்த அறையில் இருந்து சாப்பிடுங்கள். சரி, இந்த பலகாரம் எல்லாவற்றையும் இந்த பூத பிரசாதங்களை கொடுத்து விடுவோம். மாமி நான் சாப்பிட்டு விட்டேன். சரி மருமகனே, அவ்வாறு ஆசனத்தில் அமரும். நான் சற்று துறைக்கு போய் வருகிறேன். பாருங்கள் மாமி, நான் சென்று வருகிறேன் துறைக்கு. புதுக்க வந்த மருமகனை துறைக்கு போக சொல்வதா என்னது? என்ன மாமி, புதுக்க வந்த மருமகனை பட்டியல புட்டி வைக்க போகின்றீர்கள்? உங்களுடைய ஆசையை நான் கொடுப்பேன், நீரே சென்று வேறும். எனக்கு ஒன்று வேலை சுலபம். துறைக்க போறேன் கத்தலிங்கம் துறைக்க போறேன் நான் உங்களை கத்தலிங்கம் துறைக்க போறேன் துறைக்க போறேன் கத்தலிங்கம் துறைக்க போறேன் நானும் தலை கத்தலிங்கம் துறைக்க போறேன் போறேன் கத்தலிங்கம் துறைக்க போறேன் கத்தலிங்க நானும் கத்தலிங்க
எல்லாம் தோய்த்து விட்டது. சற்று களைப்பாற வேண்டும். சரி, களைப்பாறி விட்டேன். துணிகளை மறித்து மாமியார் வீட்டில் நாம் செல்ல வேண்டும். அங்கே பட்டு சலை தானே எடுத்தோ கத்தலிங்க, நானும் இப்போ பத்துவமாய் மறுக்கலுட்டேன் கத்தலிங்க. அங்கே பட்டு சலை தானே எடுத்தோ கத்தலிங்க, நானும் இப்போ பத்துவமாய் மறுக்கலுட்டேன் கத்தலிங்க. நானும் கட்ட ரொம்ப சித்தரும்ப கத்தலிங்க, நானும் இப்போ கடகடங்கே பிடித்து விட்டேன் கத்தலிங்க. நானும் அங்கே கட்ட ரொம்ப சென்று பூவெடுத்து மாலை கட்டி வருவோம். அப்படியே செய்வோம் அம்மா. அங்கே பூங்காவை செடி எல்லோ அரிய குமாலை இப்போ போற வாய்ப்போவே அரிய குமாலை. செடிகள் நாங்கள்
சென்று அடி வேறுங்கள். அப்படியே செய்கிறோம் அம்மா. உங்களுடைய சேலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அடியே நெல்லி. ஓம் நான் தான். இந்த சேலையை யாரடி வலுத்தது? நான் தான் வலுத்தது. உள்ளதை சொல். இல்லை இல்லை, என்னுடைய புதுக்க வந்த மரமகன் தான் வலுத்தது. இதில் கட்டரமும் சித்தரமும் இருக்கின்றதே. அப்படியா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை இங்கே இழுத்து வா. முயற்சி செய்து பார்க்கிறேன். பேசாம நானே துறைக்கு போயிருக்கலாம். மருமகனே, மருமகனே. மாமி வாருங்கள், வந்து விட்டீங்களா? இதுவும் சொல்லுவ, இன்னும் சொல்லுவ. உன்னையா அவசரமாக நாச்சியார் வரட்டுமா? நான் நாச்சியார் வீடு வருவதா? பல்லக்கு கொண்டு வர வேண்டுமான? சரி, சொல்லி பார்க்கிறது. மருமகன் தான் வரமாட்டான். அவ்வாறு வருவதாயின் பல்லக்கு வேண்டுமா? அவர் பல்லக்கண்டத்தான் வருவாரா? ஆமாம். சரி, சேடிகளே பல்லக்கு கொண்டு செல்லுங்கள். அப்படியே செய்கிறோம் அம்மா. இப்படியுடன் செல்லாது. ஒரு அழகிய பஞ்சவர்ண கிளி வடிவெடுத்து தான் செல்ல வேண்டும்.
அவர் என்ன வாடி வாடுத்தோ கதலுங்க நானும் இப்போ என்ன மக்கா சிந்தாயிலே மாறி பிள்ளை நானும் நானும் இப்போ பறந்தோடி போறேன் கதலிங்க நானும் கதலிங்க நானும் இப்போ பறந்தோடி என்று சொல்லி
கால் நீளங்கோ கை நீளங்கோ
என்னாவது கெட்டியா காவலரும் Thank you.
இருக்கு. நீ சென்று வாடா மகனே. சரியம்மா. பூங்காவை தடியல்லோ தட்டியது ராயன் துருங்காய் போரே நல்லோ பழையது ராயன் அங்கே பூங்காவை தடியல்லோ தட்டியது ராயன் இப்போ அதி துருங்காய் போரே நல்லோ பழையத்து ராயன் அங்கே அண்ணாவை தடியல்லோ தட்டியது ராயன் இப்பூடனே வந்தேன் நின்றே பழையது ராயன் அங்கே செல்ல வேண்டும். நீ உனது மாளிகைக்கு சென்று வரேன் தம்பி. சரியண்ணா நான் சென்று வரேன். அவட்டனுடைய மாளிகைக்கோ தட்டியது ராயன் இப்ப தானோடி போறாரா மலையது ராயன் அவரனுடைய மாளிகைக்கோ தட்டியது ராயன் இப்போ அன்புடனே போகலுக்கே அறிவில்லை நான் அங்கே அம்மாவை தெரியலோ கதலிங்கம் நானும் இப்போ அன்புடனே போகலோ அறிவல்ல நானும் வென்று வந்தேன் அம்மா வென்று வந்தேன் அந்த நெல்லியரை அம்மா வென்று வந்தேன் அம்மா அவள் மகள் பூமாவின் கற்பையும் அளித்து கனாலின் கைத்திறப்பும் கொண்டு வந்துள்ளேன் அம்மா. அதற்கு இப்போ என்ன தாண்டா கேட்கின்றாய்? அம்மா அப்பாவா பெற்றவளைத்தான் வேணும்மா எந்த அழைத்தான் வேணும்மா அந்த அறியப்பு மாலாகிடு அம்மா வேணும் அம்மா பெற்றவரே வேணும் அம்மா தயாரே வேணும் அம்மா கந்தபெல்வெளியே எனக்கு வேணும் அம்மா பெற்றவரே வேணும் அம்மா. மகனே. அம்மா. நீயும் விடாப்பிடியாகத்தான் நிற்கின்றாய். நீ கண்ட அந்த மாலையை திருமணம் செய்வதாக இருந்தால் நான் உனக்கு இன்னுமோ கட்டுப்பாடு வைக்கப் போகின்றேன். என்ன விதமான கட்டுப்பாடம்மா? கட்டுப்பாட்டை தெரிவிக்கின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளடா. பாற்கடல், தயிர்கடல், மோர்கடல், நெய்கடல் என்று சொல்லப்படுகின்ற ஏழு கடலுக்கு அப்பால் சற்றேழு கன்னியர் உள்ளனர். அவர்களில் மூத்தவளின் விபூதி பையையும் இளையகுமாரியையும் கொண்டு வந்தாள். நீ கண்ட அந்த மாலை நான் உனக்கு நிச்சயமாக திருமணம் செய்து தருகிறேனடா. அம்மா, ஏழு கடலும் தாண்டி செல்லலாம். அம்மா வாழ்த்தி வா ரங்கோடம்மா அம்மாவே உங்கள் வாளூருவி கைகோடம்மா அம்மா.
சென்று வருவேன். விடைதாருங்கள் அம்மா. சென்று வாடா மகனே. ஏழு கடல்களும் தாண்டி செல்லலாய். நான் தனிமையில் செல்லக்கூடாது. எனது தோழமை அந்த சின்ன செல்ல வேண்டும். அடத்துறையே தூரை வாடிவே தொட்டியமே சின்ன நின்ற தோழமையே பல நடா பழையத்தராயன் தம்பி. அந்த ஆரியப்பு மாலையை திருமணம் செய்வதாயும் தாயார் ஒரு விதமான கட்டுப்பாடு வைத்திருக்கின்றார். என்ன விதமான கட்டுப்பாடுனா? அந்த ஏழு கடலையும் தாண்டி சென்று அந்த சட்டேழு கன்னியரை வென்று வர வேண்டும். அதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும்? ஏழு கடல்களும் தாண்டி செல்வதாய் ஒரு தோணி செய்து வந்ததா தம்பி? சரியண்ணா, செய்தெல்லாம். இவ்வாசனத்தில் அமருங்கள். Yeah.